முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சேப்பாக்கம் சொல்லி உதயநிதி ஸ்டாலினும் வந்து அங்கே ஒரு போட்டி நடக்குதா ஆமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போட்டி திமுக இருக்கு நீங்க யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு நீங்க திமுக ஆதரவையே விடுங்க மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு தாய்மார்களும் இவர் எப்போ பார்த்தாலும் என்னப்பா இவர் என்னப்பா எப்ப பார்த்தாலும் சேப்பாக்கத்திலே இருக்காருன்னு தான் நான் மத்தவங்க வெளிய அமைச்சர் வந்து ஒரு பேருந்த ஓட்டி இது பண்ணிருக்கிறாரு திமுகவை காலங்காலமாக ட்விட்டர்ல திட்டி கொண்டிருந்தவர்கள் ஏதாவது கோரிக்கை வச்சாலும் பிடிஆர் வந்து உடனே கலெக்டரட்ட பேசி நிறைவேற்றுவதும் தெரியுது இப்ப இது எல்லாமே தான் இதெல்லாம் வேற யாருக்காவது நடக்குதா எதுக்குங்க எல்லாத்துக்கும் தாங்க நடக்குது நல்லபடியாக வேலை செய்தால் அவர் அவர் வந்து இளைஞரணி செயலாளர் எம்எல்ஏனா நாங்கள் அந்த கூட்டத்தை போட்டோம் இல்லை ஓபிஎஸோட பையனை வந்து டயரின் பாரிசுங்கிறோம் இப்போ ரெண்டு ட ரெண்டு டயரை உளுந்தார் அப்படின்னா பையன் வந்து இன்னும் ஒரு மூணாவது டயரையும் தேர்ற அளவு அவர்களுடைய அந்த பதினாறு அடி பாய்வதுங்கிறது இந்த பக்கம் வந்து இல்லை திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதில் இல்லை நீதி கட்சி நீட்சி சமூக நீதியின் வாரிசு வாரி என்ற முடிவு எல்லாரும் சமூக நீதிக்காக பேசுறேன் எல்லாரும் சமூக நீதி வாரிசுகள் தான் என்ன பிரச்சனை எல்லாருமே திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் தான் ஆனால் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறது முதலமைச்சர் மனைவியே அவங்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது அவங்க கட்டம் சரியில்லை கட்டம் சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது காரணம் வேண்டாம் துர்கா ஸ்டாலினின் கடவுள் நம்பிக்கை தான் அவர் எங்கே வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தாராளமாக சொல்லிட்டு போங்க அது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கிறது வந்துட்டோம்ல ஆட்சிக்கு லிபர்ட்டி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை சமீப காலமாக பெரிய அரசியல் விவாதங்களை இருக்கு கிட்டத்தட்ட முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அப்படி தான் பய பயன்படுத்தினோம் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துவோம்னு சொல்லிட்டார் டாக்டர் தமிழிசையும் கூட பதவேற்பு விழாவில் அதை சொல்லிட்டாங்க மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து அதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் திடீர்னு முன்னாள் துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் ஒன்றியன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எம்பி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒன்றியம்ன்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தணுன்னு கேள்வி கேட்குறாங்க கிட்டத்தட்ட முடிஞ்சு போன ஒரு விவாதத்தை மீண்டும் தொடங்கிறதுக்கான ஒரு விஷயமா இல்லை இதை இதாவது மடைமாற்றம் செய்வதற்கான விஷயமா பார்க்குறீங்களா இல்லை மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் நடக்குது அதனால தான் இதெல்லாம் இருக்குன்ற ஒரு யூகம் பேசப்படுது எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது ஈபிஎஸ் வந்து ஆரம்பத்திலே சொன்னார் எடப்பாடி ஒன்றியம்னு சொல்லக்கூடாது மத்திய தான் சொல்லணும் அப்படின்னு அதற்கு பிறகு ஓபிஎஸ் தான் ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் அவருடைய வரியிலேயே இருக்குது இந்தியா என்பது ஒன்றிணைக்கப்பட்ட தேசம் அதுவும் ஒன்றியம்னு சொல்லக்கூடாது அப்போ இவ்வளோதான் அவருடைய தெளிவு இருக்குது அவருடைய பார்வை இருக்குது மற்றபடி அன்புமணி கிருஷ்ணசாமி போடுற போட்டிகள்லாம் கிருஷ்ணசாமி பார்த்துருப்பீங்க அப்படி வீறு கொண்டு எழுகிறாரு பேட்டியில் லிபர்ட்டி பேட்டி தான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒன்றியம் எப்படி நீ கூப்பிட போச்சுன்னு கத்துறாரு பார்த்த பக்கத்து யூனியன் டெரிட்டரியில் ஒன்றியம் தான் பதவி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழிசை இதில் அப்போ இன்னொரு விஷயமும் இதில் எனக்கு தெரியுது ஒன்று மத்திய அரசு விரிவாக்கம்னா இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுக்க போகிறதில்ல அது வந்து ஒரு அதான் நம்ம போடுறத போட்டு பார்ப்போம் அப்பாவுக்கும் பையனுக்குமே நிறைய ஒரு போட்டி எப்படியாவது பையனை வந்து ஒரு அமைச்சராக உட்கார வச்சுருங்க ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் பாஜக ஒன்று இவர்களை கண்டுகொள்வதாகவே எனக்கு தெரியல அதுபோக இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆக்கப்பூர்வமாக அதை எதிர்ப்பதற்கு இவங்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் இதை ஒழுங்காக செய்யலை நீங்கள் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்வதற்கான ஒரு எதிர்கட்சினால் ஏதாவது பேச கிடைக்கணும்ல இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத சூழலில் மத்திய அரசுன்னு தான் சொல்லணும் ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடாதுன்னு அட்லீஸ்ட் அந்த பாஜகவின் குரலாக ஒழித்து கொண்டிருப்பதையா இதுவங்க பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை இப்போ தமிழக பட்ஜெட் தாக்கல் விரைவில் இருக்குது நீங்கள் வந்து பெட்ரோல் விலை குறைப்பீங்க டீசல் விலை குறைப்பீங்கன்னு சொன்னீங்க செஞ்சிட்டிங்களான்னு சட்டமன்றத்தில் கேட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து நாங்கள் தேதி சொன்னோமா அப்படின்னு நிதியமைச்சர் பதில் சொன்னார் பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இல்லை கேள்வி அதிமுக கேட்டு தானே இருக்காங்க அதாவது நியாயமான கேள்வின்னு ஒன்று இருக்குது கேட்கணும்னு கேட்குறது ஒன்று இருக்குது ரொம்ப தெளிவான பதில்களை பிடிஆர் வந்து வைக்கிறார் பிடிஆர் மாதிரி ஒரு சாமானியனுக்கும் பொருளாதாரத்தை புரிய வைக்கிற மாதிரியான ஒரு நிதியமைச்சர் இன்றைக்கி இருந்திருக்கிறார் நம்ம நம்ம பார்த்துருக்கோம் ஓபிஎஸ் பிஎஸ் அழுதா படத்தை ஒரு பட்டிய தூக்கிட்டு வருவார் என்ன பேசுவார்னு யாருக்கும் தெரியாது அது எதுவும் நடக்கும் நடக்காது இன்றைக்கு மக்களிடம் பேசுகிற ஒரு அரசு நமக்கு அமைந்திருக்கிறது சரி அது போக இந்த அரசு இந்த அரசு பதவியேற்ற சூழலும் மக்களுக்கு புரிகிறது அதனால தான் மக்கள் அமைதியாக இருக்காங்க மக்களுக்கு இந்த அரசின் மீது எந்த இதுவுமே கிடையாது ஏன்னா மக்கள் இந்த அரசு பதவியேற்ற சூழலை பார்க்குறாங்க செகண்ட் வேவோட உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த அரசு பதவி ஏற்குது அதுவும் எப்படின்னா இந்த அதற்கு முன்பு ஒரு மாதம் காபந்து அரசாக இருந்த எடப்பாடி வந்து ஏதோ ஒரு வெக்கேஷன் மாதிரி காணாமையே போயிட்டார் அவருக்கே தெரியல சட்டசபையில் எலெக்ஷனுக்கு முந்தின கணக்கு தான் எடப்பாடியே சொல்கிறாரே தவிர அதுக்கப்புறமும் நீங்கள் தானே முதல்வராக இருந்தீங்கன்னு இப்ப இருக்க முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எடப்பாடிக்கே ஞாபகம் வருது காபந்து அரசு அதனுடைய எதிர்விளைவுகளை தான் இவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்ம ரொம்ப மோசமா பார்த்தோம் இப்போ நானே என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்களே அந்த முதல் ரெண்டு வாரத்துல மிகவும் இந்த அரசு பதவியேற்ற முதல் ரெண்டு வாரம் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சோதனை காலமாக இருந்துச்சு ஆனால் அதை வந்து எவ்வளவு வேகமாக ஒரு இராணுவ நடவடிக்கை மாதிரி இவங்க சரி பண்றதையும் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அதை மிக அழகாக இந்த அரசு நினைத்திருந்தால் காரணம் சொல்லியிருக்க முடியும் நாங்கள் வந்து ஒரு சாதாரண சமயம்னா இந்த தேர்தல் எல்லாம் நிறைவேற்றலான்னு வந்தோம் இந்த பேண்டமிக் இப்போ இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு செகண்ட் எங்களால் பண்ண முடியாதுன்னு ஈஸியாக காரணம் காட்டி கொண்டு காரணம் காட்டிட்டு போயிருக்க முடியும் இதுதான் ஜெயலலிதா பண்ணுவாங்க எப்பயுமே என்னென்னமோ வாக்குறுதி கொடுப்பாங்க ஆட்சிக்கு வந்தவொடனே கஜனா காலியாக இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலன்ட்டு விலையை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதை தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறது வந்த உடனேயே அன்னைக்கே பார்த்தோம் இந்த பேருந்தில் வந்து பெண்களுக்கு இலவசம் கொடுத்தப்ப அந்த பெண்களே என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் இப்போ உடனே பண்ணுவாங்க நாங்களே எதிர்பார்க்கலன்னாங்க பால் விலை குறைக்கப்பட்டது அப்போ ஒரு பாண்டமிக்கு பெருந்தொற்று சூழல்லையும் மக்களுடைய அந்த அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மக்களுக்கு உதவுற வகை அதற்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பிறந்து அவர்களோட கூட வர்ற அட்டண்டர் ஒருத்தருக்கும் இலவச வசதின்னு செய்திருக்கிறது அப்போ இந்த அரசு எதுவுமே செய்யாமல் இந்த பேண்டமிக் சூழல்லையும் அதனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்திருக்கிறது இப்போ ஒரு அரசினுடைய ஒரு இல்லது ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எல்லாத்தையும் மொத பட்ஜெட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது நியாயம் தான் உங்களுக்கு வந்து திமுக கிட்ட தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா திமுக தான் நல்ல கட்சின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற கட்சின்னு தெரியுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பில் ஒரு ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் இப்பயுமே இந்த பெட்ரோல் விலையை வந்து குறைக்க மாட்டோம் எங்களால் முடியலன்னா அவங்க சொல்லலை பிடிஆர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு மிகவும் மிகவும் சிதைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனா இது ஒன்றும் சரி செய்ய முடியாத பிரச்சனை இல்லை நாங்க கண்டிப்பா சரி செஞ்சிருவோம் விரைவில் சரி செஞ்சுட்டு குறைப்போம் இருக்காரு அதுவும் போக இந்த ஒன்றிய அரசு எப்படி ஒரு பகல் கொள்ளையே இந்த பெட்ரோல் விஷயத்தில் அடிக்குது நாற்பத்தி ரெண்டு பைசா தான் மாநிலங்களுக்கு அந்த எக்ஸைஸில் தருதுங்கிறதையும் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார் அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொண்டே இந்த ஒரு குற்றச்சாட்டை வைப்பது என்பது நேர்மையில்லாத விஷயம் அதுவும் பாஜக காரர்கள் வைப்பது என்பது மிகவும் ஒரு நகைச்சுவையை ஒரு கொடூர நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக ஒன்றுமே செய்யலை இவங்க கொரோனா நோயாளிகள் கூட கொரோனா இல்லைன்னு சொல்லி அதுதான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொன்னார் இல்லையா அப்போ அவர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தானே இருக்கார் அறிவில்லாமல் சொல்கிற குற்றச்சாட்டு அவருக்கு என்ன முதல்வராக இருந்திருக்காரு கொரோனா டெத்து எல்லாமே இறுதியில் சாகும் பொழுது கொரோனாவால் இறப்பவர்கள் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சில டெட்பாடிஸாக அரசே வந்து எரிக்குது மாநகராட்சியே இருக்குது ஏன்னா அவங்க வந்து இருக்கும்போதும் கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்க சில பேருக்கு இறக்கும்போது கொரோனா நெகட்டிவ் ஆயிடுது இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிபி இதை வந்து மிக தெளிவாக நம்ம அமைச்சர் சொன்னாரு சுகாதாரத்துறை அமைச்சர் நீங்க வந்து முதல்வராக இருந்திருக்கீங்க நீங்க எப்படி இந்த கேள்வியை கேட்குறீங்க ஏன்னா எனக்கே தெரியும் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி ஆனால் எடப்பாடிக்கு எதுவுமே தெரியாம தான் முதல்வராக இருந்திருக்காருன்றது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பதில் சொல்லும்போது தன்னை வெளிப்படுத்துவதை விட அவன் என்ன மாதிரியான கேள்விகளை ஒருவர் முன்வைக்கிறாருங்கிறத அவர் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத வெளிப்படுத்தும் அப்போ கொரோனா நெகட்டிவ் ஆனவர்களுக்கு இருக்கும்போது கொரோனா நெகட்டிவ் தான் சர்டிஃபிகேட் தருவாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா நிமோனியா டியூ டு கோவிடு கோவிட் நாளுங்கிறது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதன் மூலம் தான் இப்போ என்னுடைய சுற்றத்திலேயே ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கு அவர்களால் இந்த அரசு சலுகைகள் எல்லாம் பெறவும் முடியும் ஏன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க கொரோனாவால் நிமோனியா என்ன ஆப போன்ற விஷயங்கள் மென்ஷன் பண்ணப்படுது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முகாந்தரம் இல்லாத எடுத்தேன் கவிழ்த்தேன் வைக்கப்படுகிற ஒரு விமர்சனமாக தான் அரசு கொடுக்குற உதவி தொகைன்றது இதனால கிடைக்காம இருக்காது ஆமா இல்லையா அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணல அவங்களே கூப்பிட்டு கேட்குறாங்களே இந்த அரசு எப்படி செயல்படுதுன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய துணைவிக்கு அவர் இறந்து ரெண்டாவது மூணாவது நாள் கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து கால் வருது தானாவே நம்ம போய் தேடி நிற்க விடத்தில் நாங்கள் ஏதாவது செய்யணுமா ஏதாவது உதவி வேணுமா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு அவங்களே விசாரிக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அதை போய் சம்மந்தமே இல்லாமல் குறை சொல்வது என்பது உங்களுக்கு வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ்ஸும் அவருடைய மகனும் வந்து வாரிசு அப்பாவும் மகனும் போட்டி போடுறாங்கன்னு இப்ப திமுகவுல வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலினும் சேப்பாக்கம் சொல்லுவேன் உதயநிதி ஸ்டாலினும் வந்து அங்க ஒரு போட்டி நடக்குதா ஆமா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போட்டி திமுக இருக்கு மக்கள் பணிகளை யார் நல்லா செய்யறதுங்கறதுல இதுவரைக்கும் மக்கள் பணி யாரும் செய்யலையா திமுகலாம் மகனுக்கு மட்டும் இல்ல இதுவரைக்கும் எல்லா எம்எல்ஏக்களுமே இருக்கு எல்லா எம்எல்ஏக்களுக்குமே அந்த போட்டி இருக்கு ரொம்ப ஆரோக்கியமான போட்டி அப்பாக்கும் பயணக்கம்ன்ற

செய்வதில் இருக்கிற அரசியல் வந்து தப்பு கிடையாது ஒருத்தர் வந்து நல்லது பண்றாரா அது 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 வந்து வெளியே தெரியுதா அதுல என்ன தப்பு இருக்கு மத்தவங்க வெளியே தெரியுதாக்கம் ஐம்பது எஸ் எஸ் சிவசங்கர் அமைச்சர் வந்து ஒரு பேருந்தை ஓட்டி இது பண்ணியிருக்கிறாரு அப்புறம் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு அந்த அமைச்சர் அதற்கான அமைச்சர் உடனே தீர்த்து வைக்கிறாரு

நின்னு ஜெயிச்சிருக்கிறாரு அன்பழகன் இருந்திருக்காரு அப்போல்லாம் இந்த தொகுதியை கவனிக்காம விட்டுட்டாங்களா இப்போதான் உதயநிதி போய் இதை பாக்குறாரு அப்படி கிடையாது நீங்க எதுனாலுமே மெயின்டெனன்ஸ்னு ஒன்னும் இருக்குல்ல கடந்த பத்து வருஷமா ஆளுங்கட்சி அதிமுக இருக்கு ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது கைகள் கட்டப்பட்டிருக்கலாம் எதுவுமே இந்த மாதிரி கிடைக்காம இருக்கலாம் ரிசோர்ஸஸ் கிடைக்காம இருக்கலாம் ஆளுங்கட்சி இப்போ ஒன்றும் இல்லை போன முறை வந்து போன ஃபஸ்ட் வேவ்ல அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு திமுக எம்எல்ஏவுக்கு தான் எம் எம்எல்ஏக்குள்ளா இருந்தாங்க அவங்களால இவ்வளவு சிறப்பாக செயல்பட முடியல ஏன்னா அரசுல அதிமுக இருந்துச்சு இன்னைக்கு திமுக அரசு இருப்பதுனால மிக எளிதாக மக்களுக்கான சேவைகளை மக்களின் எதிர்பார்ப்புல உடனுக்குடனே நிறைவேற்றுறாரு அதுவும் போக சேப்பாக்கம் ஏன் முன்னாடி தெரியுது அப்படின்னா அவர் ஒவ்வொரு வீடாக போய் தடுப்பூசிக்கு ஒரு ஆதரவான மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு வர்றார் அந்த விவேக் மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது அது என்னுடைய சொந்தக்காரங்கிட்டையும் நான் வந்து அவ்வளோ பார்க்குறேன் உடனே அவங்க அவரால் அதனால தான் இறந்துட்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை மக்கள்கிட்ட ஏற்படுது இவர் தான் முதல் எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு வீடு வீடாக போய் வயதானவர்கள் எல்லாத்திட்டையும் அந்த நம்பிக்கையை விதைக்கிறாரு இப்ப கிட்டத்தட்ட சேப்பாக்க தலைவர் இன்னுமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணா போதும் அந்த நிலைமை ஆயிடுச்சு நான் இன்னும் சொல்லப்போனா இவரை பார்த்து இவரை பார்த்து மற்ற எம்எல்ஏக்களும் ஒரு ஊக்கம் பெற்று பெற்று இருக்கிறார்களே தவிர இதுல போய் என்ன அரசு புகழ் பாடுறது வேற இல்ல பாராட்டு புகழ் எல்லாம் ஒண்ணுதான் நல்லது செஞ்சா புகழ் தான் பண்ணுவோம் இப்ப நீங்க நல்லா பேட்டி எடுக்கிறீங்க மற்றவங்களோட ரொம்ப நல்லா எடுக்கிறாரு அப்படின்னா நான் பாராட்ட தான் செய்வேன் புகழ் தான் செய்வேன் இது என்ன நல்லது தானே புகழ் அடைகிறீங்க இதய தலைவியே இதய தாமரையே இதய தெய்வமே மோடிஜியே நான் வந்து யாரோ ஒரு எந்த புகழ்ச்சிக்குமே லாய்க்கு இல்லாத யாரையும் புகழ்லையே மக்கள்கிட்ட அவ்வளோ உதவி பண்ணுறாங்க மக்களுக்கு நினச்சவொன்னே கேட்குது நாங்களாக புகழ்கிறோம் மக்கள் உதயினானு உதயினானு யாரோ ஒரு அம்மா மாடியில இருந்து கூப்பிடுது கூப்பிட்ட உடனே இவர் போய் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவங்க புகழ தான் செய்வாங்க அவங்கள போய் நீங்கள் எப்படி இணையத்தில் வந்து உடன்பிறப்புகள் வந்து அதுக்காகவே ஒரு கிளப் ஹவுஸில் ஒரு மீட்டிங் போடுறது ஆமாம் போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் ஏன் நாங்கள் போடக்கூடாது ஏன் போகக்கூடாது ரெண்டாவது வருஷம் வந்திருக்கிறாரு வந்த புதுசில் திமுக காரர்களே பல பேருக்கு இல்லை இதெல்லாம் வேற யாருக்கா நடக்குதா எதுக்குங்க எல்லாத்துக்கும் தாங்க நடக்குது நல்லபடியாக வேலை செய்தால் அவர் வந்து இளைஞரணி செயலாளர் எம்எல்ஏன்னா நாங்கள் அந்த கூட்டத்தை போட்டோம் இளைஞரணி செயலாளருங்கிற முறையில் அந்த கூட்டத்தை போட்டோம் பொழுது அவர் பதவியே போது திமுக காரர்களே பாதி பேர் இதை எப்படி நம்ம நியாயப்படுத்துறது இல்லை எப்படி இது பண்ணுறதுன்னு நெளிந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் தன்னுடைய செயல்களால் மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கிறாரு சரியான தேர்வு தான் இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்கிறாரு நீதி கொள்கையிலேருந்து எங்கேயுமே அவர் வந்து பிறல் அல்ல அவ்வளவு தெளிவாக இருக்கிறார் நீட்டுக்கு எதிராக ராஜன் கமிட்டிகிட்ட போய் மாணவரணி சார்பாக இளைஞரணி சார்பாக அவ்வளவு ஒரு அழகான ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு ஒரு இதை கொடுக்குறாரு அப்படி ஒருவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிற ஒருவரை புகழ்றதுல என்ன பிரச்சனை எங்கே எங்கே எங்கள் கட்சியில் நான் என்ன ஓபி ரவீந்திரநாத் இருக்கார் ஓபி ரவீந்திரநாத் மாதிரி யாரையாவது வந்து புகழ்ந்தால் நீங்கள் வந்து திட்டலாம் கேவலப்படுத்தலாம் புகழ்கிறவர்களை உதயநிதி வந்து இவ்வளவு செயல்படுகிறாரு மக்கள் புகழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ சும்மா ஒரு மூணாவது வருஷத்துல மூணாவது வருஷத்துக்கு போறாரு அப்படின்னு அவரை பற்றி ஒரு பாராட்டு விழா வைக்கிறதுல என்ன பிரச்சனை இல்லை சமூக நீதியின் வாரிசு நீதி கட்சி நீட்சி மு ஸ்டாலின் அதுதான் இந்த திமுக ஆட்சி அப்படின்னு சொல்றதுல எல்லாரும் உடன்படுவாங்க திமுகவை திட்டுகிறவர்கள் கூட இன்னைக்கு வந்து திமுக செயல்பாடுகளை பாராட்டியிருக்கான்னு வச்சுங்களேன் ஆனால் உதயநிதி சமூக நீதியின் வாரிசு அப்படின்னும் போது அது எப்படி எப்படி பார்க்க முடியும் ஆமாங்க இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸோட பையனை வந்து டயரின் வாரிசுங்கிறோம் அப்படி தான் சொல்கிறோம் ஏன்னா செயல்பாடு அப்படி தான் இருக்குது இப்போ அப்பா ரெண்டு ட ரெண்டு டயரை உளுந்தார் அப்படின்னா பையன் வந்து இன்னும் ஒரு மூணாவது டயரையும் தேர்ற அளவு அவர்களுடைய அந்த பதினாறு அடி பயவுதுங்கிறது இருக்குது இந்த பக்கம் வந்து அனிதாவின் மரணம் வந்து இவர் ரொம்ப பாதிக்குது சமூக நிதியின் பால் மிகவும் இருக்கப்படுறாரு இவ்வளவு ஒரு நீதி கொள்கைகள் எல்லாம் கையில் எடுக்கிறாரு பேசுறதெல்லாம் அதற்காக பேசுகிறாரு அரசியல புரிந்துட்டு செயல்படுறாரு யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்ற ஒரு அரசியல் அவர் எடுக்கவே இல்லை அது அப்புறம் அவரை வந்து பாராட்டாம என்ன பண்ணுவாங்க திமுக தலைமை உதயநிதி நோக்கி நகருதா ஒவ்வொருவருக்கு கிடைக்கும் புகழும் பேரும் இகழ்ச்சியும் சரி அவர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் தான் கிடைக்கும் நீங்க கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பையனும் உதயநிதியும் ஒரே நேரத்துல தான் அரசியல் வராங்க இன்றைக்கு யார் மிகப்பெரிய மக்கள் செல்வா கூட இன்னைக்கு யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கு நீங்க திமுக காரங்க ஆதரவே விடுங்க மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டு தாய்மார்களும் இவர் எப்போ பார்த்தாலும் என்னப்பா இவர் என்னப்பா எப்ப பார்த்தாலும் சேப்பாக்கத்திலேயே இருக்காருன்னு தான் நான் எங்க அம்மா என்கிட்ட போன் பண்ணி தான் சொல்றாங்க எங்க அம்மாலாம் கட்சிக்காரங்க இல்லை இவர் என்னப்பா எப்ப பார்த்தாலும் தொகுதியிலேயே இருக்காருன்னு தான் கேட்குறாங்க இருக்கிற எல்லா திமுக எம்எல்ஏ விட இது இவர் வித்தியாசப்படுறாரு அதிகமாகவே உழைக்கிறார் அவங்கள மாதிரி மற்றவர்களும் உழைக்கணும் அப்போ வந்து இன்னொரு உங்க சேனல்ல எதுலேயோ தான் அப்புறம் இன்னொரு எம்எல்ஏ வந்து பேட்டி தர்றாரு எங்களுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்போ இவரை பார்த்தா நாங்கள் முன்னாடி வரோம்னு எங்களுக்கு தோணுதுங்கிறாங்க நல்ல விஷயம் தானே எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணுறதுங்கிற நல்ல விஷயம் இல்ல திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தெரியலங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜோசியமோ யூகத்துக்கோ அடிப்படையில் இன்றைக்கி இளைஞரணி செயலாளராக இருக்கார் இளைஞரணி செயலாளராக மிக சிறப்பாக செயல்படுறாரு ஒரு எம்எல்ஏவாக மிக சிறப்பாக செயல்படுறாரு நானும் உண்மையிலேயே நினைச்சேன் ஊசி கிடைக்காம நான் வந்து அலைஞ்சேன் அப்ப பேசாம சேப்பாக்கத்துல இருந்திருந்தா ஈஸியா ஊசி கிடைச்சிருக்குமே இப்படி எல்லாத்துக்கும் போடுறாரு நானே நினைச்சேன் அதற்கு பிறகு எல்லாத்துக்குமே கிடைக்க செஞ்சுட்டாங்க அப்போ எல்லோரு எல்லோருக்கும் முன்னுதாரணமாக ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது அவர் அவருக்கு புகழ்ச்சி என்பது வேணனே தரணுன்னு அவசியம் கிடையாது மக்கள் போகணுன்னு தான் நீங்கள் மக்கள் வீடியோ தானே இருக்குது நீங்கள் இந்த 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 கிளப் ஹவுஸு கட்சிக்காரர்கள் கட்சி ஆதரவாளர்கள் நடத்துனது நீங்கள் அதை பிடிச்சி கேட்காதீங்க மக்கள் இன்னைக்கு நீங்கள் சும்மா கேமராவை தூக்கிட்டு சேப்பாக்கத்துக்கு போகலேன் ஜல்ல அந்த தொகுதியை கூட விடுங்க வேறு தொகுதிக்கு போங்களேன் அவரை பற்றி பேச தானே செய்கிறாங்க அப்போ வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு இவரை போகணும் அப்படிங்கிற நிலைமை இல்லையே நாங்கள் அவர் என்ன செய்கிறாரோ அதை சொன்னாலே போதுமே அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கட்சிக்காரர்கள் இருப்பதே ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல நீதி கட்சி நீட்சி சமூக நீதியின் முடிவு எல்லாருமே வாரிசு தான் நாங்கள் எல்லாருமே சமூக நீதியின் வாரிசுகள் தான் எல்லாருமே சமூக நீதியின் வாரிசுகள் தான் எங்க அப்பாவும் சமூக நீதிக்காக தான் வேலை பார்த்தாரு எங்க தாத்தா வேலை பார்த்தாரு நான் வேலை பார்க்கறேன் நான் ஆயிரம் பேர் இருக்காங்க உதயநிதி அவர்கள் பதவியில் இருக்காரு எல்லோரும் சமூக நீதிக்காக பேசுற எல்லாரும் சமூக நீதியின் வாரிசுகள் தான் என்ன பிரச்சனை இப்ப நாங்கள் எல்லாருமே திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் தான் அவர் பதவியில் இருக்கிறாரு நாங்கள் பதவியில் இல்லை பதவியில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க திமுகவில் பதவியில் சும்மா இருக்க முடியாது ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய விமர்சகர்கள் இந்த பதவியில் இல்லாத திமுக காரன் உறுப்பினராக இல்லாத திமுக காரன் அவங்க திமுக வந்து யாரும் சமூக நீதி பேசாமையோ இல்லை இங்கே மாதிரி இந்த இந்த சைடு அதிமுக இருக்க மாதிரியே சும்மா உட்கார்ந்துருந்து டேபிள் காலு கடியில புகுந்து பதவிக்கு வந்துடலான்ற ஆட்கள்லாம் திமுக பதவியில் இருக்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய சங்கராச்சாரியரை போய் பார்த்து ஆசி வாங்குறவங்க இருக்கிறாங்க ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்தவங்க இருக்கிறாங்க என்ன அவர் தான் எஸ் ஆர்எஸ்எஸ் நடத்துற இடத்துல அது தவறு அது 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 அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து மிகப்பெரிய தவறு சேவா பாரதி இது நிகழ்ச்சிக்கு போனது தவறு அது எப்படி நடந்துச்சு எனக்கு தெரியல அந்த மாதிரியான இது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஆதரிக்கலை அதனால தான் நீங்கள் யாருக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் யாரை நாங்கள் போ போற்றி புகழ்கிறோங்கிறதுலேயும் நீங்கள் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் திமுக வந்து ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னைக்கே முதல்வர் வந்து பேட்டி தர்றாரு எங்களுக்கு ஓட்டு போடாத ஆட்களுக்குமான அரசு இது ஐயோ நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடலேன்னு வருத்தப்பட வைக்கிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இது எல்லாருக்குமான அரசு கோயில் விழாவும் பண்ணுவோம் எல்லாம் தான் பண்ணுவோம் அது அது வந்து ஆனால் நீதி என்பதை எந்த இடத்திலும் விட்டுவிடாத ஒரு அரசாக இது இருக்கிறது அரசியல்வாதிகளாக திமுக ஆட்கள் இருக்கிறார்கள் அதனால எங்களுக்கு அதில் ஒன்றுமே மக்களின் நம்பிக்கைக்கு எதிராக வந்து திமுக நடந்துகிட்டதில்லை அப்படின்றத நீங்க சொல்றீங்க இப்போ தமிழ் வளர்க தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டா போதுமா ஆனால் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் நம்பிக்கைக்கு எதிராக யாரும் பேசல ஆனால் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்றது முதலமைச்சர் மனைவியே வந்து அதை செய்கிறதுன்றது சரியா திமுக சொல்கிறது ஒன்றும் செய்கிறது வேற இல்லையா இல்லையாவது இந்த நாட்டில் பதினெட்டு வயசுக்கு அதிகமான எல்லாருக்கும் என்ன சாமியை கும்பிட்றோம் எப்படி கும்பிட்றோம் எல்லாத்துக்குமான உரிமை இருக்கிறது உங்களுக்கு அவர் அவங்ககிட்ட போய் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வதற்கு தான் உரிமை இருக்கே தவிர இதை செஞ்சே ஆகணும்னு திணிக்கக்கூடாது இந்த இடத்துல தான் திராவிட இயக்கமும் ஃபாசிச வலதுசாரி இயக்கங்களும் வேறுபடுது இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் யாராவது சாமி கும்பிட்றாங்கன்னா நான் அதை வந்து புறக்கணிச்சுட்டு போக முடியும் எதுக்கு சாமி கும்பிட்ற முடியும் சரி அதையுமே சமஸ்கிருதமே சரி எங்கள் வீட்லையுமே சரி யாராவது இருக்காங்க சமஸ்கிருதமாக கும்பிட்றாங்க அப்படி கும்பிட்றது அவங்களுக்கு அவர்கள் இடத்துல போய் மிஞ்சி போனால் நான் என்ன பண்ண முடியும் பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியும் மற்றபடி அவங்க கிட்டே போய் திணிப்பதும் சண்டை போடுவதும் திராவிட இயக்கத்துக்கு எதிரானது பெரியாரே சொந்த காசுல தாங்க பிள்ளையார் சிலையை வாங்கி உடைச்சாரு இருக்கிற பிள்ளையார் சிலையை வந்து உடைக்கல அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கேள்வியே தவறல அவங்க ஒரு பெண்மணி அவங்களுக்கு அவங்க அவங்களுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது அவங்க அந்த அந்த வழிதான்னு முடிவு பண்ணிட்டாங்க அதை பண்ணுறாங்க அதில் அதில் வந்து என்ன ஊருக்கு உபதேசம் பண்ணுறாங்க ஊருக்கு அவங்க உபதேசம் பண்ணலையே அவங்க உபதேசம் பண்ணாங்கன்னா நீங்க கேளுங்க அவங்க எங்க உபதேசம் பண்றாங்களா சமஸ்கிருதத்துல பண்ணிட்டு பண்ணாதீங்கன்னா அவங்க அவங்க தெளிவா இருக்காங்க அவங்க ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தில் அவங்களுக்கு நாட்டம் இருக்கு தெளிவா இருக்காங்க அதுவே கூட இப்ப வலதுசாரிகள் பாஜகவினர்லாம் அவங்களோட கடவுள் பக்தி தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்க ஆகியிருக்கீங்க ஆனாச்சிக்க நீ வந்து கட்டஞ்சரியில்லை கட்டஞ்சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஏதாவது காரணம் வேணும் அதாவது எப்படியாவது நாங்கள் வந்து உழைச்சி வரல அப்படிங்கிறத நிரூபிக்கணும் எங்களுக்கு தளபதி மிக தெளிவாக அவருக்கு எதிராக எவ்வளவு சதி திட்டங்கள் இருக்கு எவ்வளவு மோசமாக சதி திட்டங்கள் நடந்துச்சுன்னு நம்ம கண் கூட பார்த்தோம் கடைசி வரை எவ்வளவு ட்ரை பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதையெல்லாம் மீறி இன்னைக்கு ஆட்சியில் வச்சுக்கிறாரு நீ வந்திருக்காரு நீ யாருக்கு கிரெடிட் கொடுத்தாலும் கொடுத்துட்டு போவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்போ உன்னுடைய கட்டம் பொய்த்து போய் விட்டது ஹெச் ராஜா வந்து சொன்னாரு நான் பன்னெண்டு கட்டத்தையும் பார்த்தேன் எதுலயுமே இல்லை இன்னைக்கு உன்னுடைய கட்டங்களை இப்ப வந்து பொய்த்து போய் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம் இதை விட என்ன பெரிய ஒரு ஸ்டாலினின் கடவுள் நம்பிக்கை தான் வச்சுக்கோங்க நீங்க தாராளமாக சொல்லிட்டு போங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தாராளமாக சொல்லிட்டு போங்க அது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கிறது வண்டோம்ல ஆட்சிக்கு அவ்வளோதான்